Guys, welcome back to another video. இன்னைக்கு 2024ல ஒரு மிஸ்டரி ஹாரர் அண்ட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவியா ரிலீஸ் ஆன பவுண்ட்லெஸ் அப்படிங்கிற ஒரு மூவியை பார்த்தா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்தோட கதை என்ன, ஸ்டார்டிங்ல ஒரு காட்சி காமிக்கப்படுது. அதாவது போலீஸ் ஆபீசரா இருக்க ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆக போறாரு. அவரே ரிட்டையர் ஆகிறாருன்னா அவரை ஃபோர்ஸ் பண்ணி அவரை ரிட்டையர் பண்ண வைக்கிறாங்க. அந்த ரிட்டையர்மெண்ட்ல ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு திடீர்னு கன் எடுத்து அங்க இருக்க பெரிய போலீஸ் ஆபீசர் நின்றுறாரு. பக்கத்துல வா கேமராவை ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வந்தோடனே கேமரா ஆன் பண்ண உடனே கையில நம்ம ஹீரோவோட பேரை எழு அதாவது ஒரு நேம் எழுதியிருக்காரு. அந்த நேம் அப்படி காமிக்கிறாரு. அதுதான் அந்த படத்துல இருக்க ஹீரோவோட நேம். அதை காமிச்சிட்டு ஷூட் பண்ணி இறந்து போயிடுறாரு. சோ அவர் ஏன் இறந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ அதுக்கு கதை சொல்றாரு. என்னன்னா ஒரு 21 வருஷத்துக்கு அது 21 வயசு ஒரு பொண்ணோட கேஸை வந்து அவன் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றான். அந்த இன்வெஸ்டிகேஷனோட டிப்ரெஷன் தாங்க முடியாம அவன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேஸை படத்தோட ஹீரோயினையும் அந்த ஹீரோவும் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இறுதியில அந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம், அவங்க இறந்ததுக்கான காரணம், அதை கொலை பண்ணது யாரு அப்படிங்கிறது ஹீரோ கண்டுபிடிக்கும் பொழுது ஹீரோட குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வருது. அது என்ன அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒன்லைனர். இப்போ அந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்துல பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நான் சொன்ன அந்த ஒன்லைனர் ஒரு அழகான ஒரு கண்டென்ட். பட் இதை ரொம்ப விறுவிறுப்பா கொண்டு போகாம ரொம்ப ஒரு ராமாட்டிக் ஒரு முழுக்க முழுக்க ஒரு மிஸ்டரி ஒரு த்ரில்லர் ஜேனர்ல கொண்டு போகாம ஒரு ராமாட்டிக் மூவியா கொண்டு போனபடியா இந்த படம் முழுக்க ரொம்பவே சலிப்பாவே நமக்கு காணப்படுது. குறிப்பா இந்த படம் ஒரு மிஸ்டரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவி அப்படின்னாலும் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற இடங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் தோணுது. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் போனாலும் ரொம்ப ஸ்லோவா போகுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் படம் பார்க்கும்போது நமக்கு தோணுது. ஆனா அதை விட ஒரு முக்கியமான குறிப்பு, இந்த படம் முழுக்க முழுக்க 18+ சம்பந்தப்பட்ட படம். ஸோ யாருமே இதை வந்து நீங்க ஃபேமிலிஸோட பார்க்க முடியாது. ஸோ நீங்க சோலோவா இருந்தா தான் பார்க்க முடியும். அடுத்து இந்த படத்துல வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்போது, ஃபர்ஸ்ட் இந்த படம் ஆக்சுவலி ஒரு 2 hours இந்த படம், ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 hours பார்த்தீங்கன்னா வந்து சும்மா அது பாட்டுக்கு தேவையில்லாம போற மாதிரியே போயிட்டு இருக்கும். கடைசி ஒரு 30 minutesல தான் கொஞ்சமாவது விறுவிறுப்பு இந்த படத்துல வருது. அண்ட் குறிப்பா வந்து கொலகாரன் யாரு அப்படின்றத வந்து கடைசியில நமக்கு ரிவீல் பண்ற இடங்க கூட பாத்தீங்கன்னா வந்து பெருசா நமக்கு அது ஷாக்கிங்கோ ரொம்ப அதிர்ச்சியோ இல்லாம சும்மா நார்மலான ஒரு ட்விஸ்டா தான் அந்த படத்துல இருந்துச்சு அப்படிங்கும்போது சோகங்களா இருந்துச்சு இந்த படம். இந்த படம் வந்து புக் மை ஷோல வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு இந்த படம். சோ நீங்க அங்க போய் நீங்க பாத்துக்கலாம். ஆக்சுவலி எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கும்போது, இவங்க அந்த கண்டென்ட் ஆகட்டும் சரி, அது ஆடியன்ஸ்கிட்ட கன்வே பண்ண விதமாகட்டும் சரி, அது எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தாலும் திரைக்கதையில வந்து ரொம்பவே கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. பல காட்சிகளை படத்துல இருந்து நீக்கி இருக்கலாம். ஏன்னா நான் பார்த்தது வந்து எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன். சோ அதனால வந்து பல காட்சிகள் நீக்க இருந்தாலும் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஸ்லோவா போறபடியா நம்மளால பெருசா இதை என்ஜாய்பபிளா ரொம்ப ஒரு மிஸ்டரி மூவி அந்த எஃபெக்டோட இந்த படத்தை நம்மளால பார்க்க முடியல அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சேடான விஷயமா இருந்துச்சு எனக்கு பர்சனலி. ஒரு நல்ல படத்தை கூட நல்ல கண்டென்ட் இருந்து கூட அதை வந்து அவங்க பெர்ஃபெக்டா எடுக்கல அப்படின்றதுதான். அண்ட் கொலை ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்ற அந்த கண்டுபிடிக்கிற விதங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரியா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த கொலகாரன் யாரு, அந்த 21 வயசு பொண்ணை கொன்னது யாரு அப்படின்னு வந்து ஒரு ட்விஸ்ட் அதுல வரும்போது அதுவும் பெரிய லெவல்ல நமக்கு வந்து ஒரு எஃபெக்ட கொடுக்காதது தான் இந்த படம் வந்து நம்மளோட நம்ம படம் பாக்குற ஆடியன்ஸோட அது ரொம்ப டச்சபுளா இல்லாம போச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த படம் வந்து பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த படம் வந்து திரும்பவும் சொல்ற விஷயம்தான், இது பியூர்லி 18+ கண்டென்ட். அந்த புரூட்டல் காட்சிகள் எல்லாம் தாண்டி அண்ட் பியூர் அண்ட் கிளீனான செக்ஷுவல் கண்டென்ட் இந்த படத்துல வந்து அப்படி தெளிவா நமக்கு காட்டுவாங்க. ஒரு பெண்ணுமானும் உடலுறவு கொள்ற காட்சியை வந்து அவங்க நியூடா நமக்கு அப்படியே காமிக்கும் பொழுது இதை நம்ம ஃபேமிலிஸோட பார்க்க முடியாது. ஸோ நீங்க தனியா இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு த்ரில்லர் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவி எனக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை நீங்க ஒன்ஸ் டைம் நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறதான். பர்சனலி எனக்கு இந்த படம் வந்து பெரிய லெவல்ல வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்றதான் உண்மை. ஒரு ரொம்ப 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 ஒரு சுமாரான படமா தான் இந்த படம் எனக்கு வந்து இருந்துச்சு. இந்த படம் வந்து தமிழ் டபுள் அவைலபிளா இருக்கு. நீங்க புக் மை ஷோல போய் இந்த படத்தை நீங்க பெயிட் பண்ணி அங்க நீங்க அந்த படத்தை நீங்க பாத்துக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனல்ல பாருங்க, இந்த படத்தோட இந்த படத்தை நாங்க வந்து அப்லோட் பண்ணிருப்பேன். அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.